ஹாய் ஹலோ, வெல்கம், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரி கிரியேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம ஹரி கிரியேஷன் சேனலில் என்ன பார்க்கணும்னா, ஹவு டு மேக் ஃபயர் கன். இந்த ஃபயர் கன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன பசங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்கள் பேரண்ட்ஸ் ஹெல்ப்பில் இந்த ஃபயர் கன் செய்யுங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொக்கோ கோலா பாட்டில் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பிவிசி பைப் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து 2.5 கப்ளிங் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஃபாக் சென்ட் எடுத்திருக்கேண்ணா. அடுத்த லைட்டர் ஒன்று எடுத்துக்கோங்க, வீட்டிலேருந்து சுட்டுக்கோங்க. அப்புறம் இதெல்லாம் ஒட்டுறதுக்கு எம்சியில் எடுத்துக்கோங்க. வாங்க, எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வரும்பு வரும்பாக இருக்கும், அந்த வரும்பெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன பிளேடை வச்சு சேஃபாக அந்த வரும்பை மட்டும் தனியாக எடுத்துருங்க. பாட்டிலை வெட்டிடாதீங்க, அந்த வரும்பை மட்டும் எடுங்க. பார்த்து சேஃபாக இது பண்ணுங்கள். என்கிட்ட பிளேடு வந்து உடஞ்சிட்டு, அதனால் கத்தி வச்சு எடுத்தேன் அந்த வரும்பெல்லாம். இப்போ நம்ம வரும்பெல்லாம் எடுத்தாச்சு. அப்புறமா பின்னாடி வந்து நடுவில் சோல்டரிங் மிஷினை வச்சு பின்னாடி அந்த நடுவில் ஓட்ட போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம கேஸ் லைட்டர் அந்த இடத்துல ஃபிட் பண்ண முடியும். இப்போ லைட்டரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம், உள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுதான்னு. இல்லை, இப்போ ஃபிக்ஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் ஹோலை பெருசு பண்ணிக்கலாம். ஹோலை பெருசு பண்ணியாச்சு. இப்போ வந்து உள்ளே வச்சு பார்ப்போம். உள்ளே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இப்போ கரெக்டாக நம்மளுக்கு உள்ளே போகுது. நீங்கள் எம்சிலாம் போட்டு ஓட்ட வேண்டாம். இந்த இடத்துல நம்ம கேஸ் அடிக்க போகிறோம். எம்சிஎல் மட்டும் ஒட்ட வேண்டாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுறாதீங்க. அடுத்தது அந்த 2.5 கப்ளிங்கை வந்து அந்த வரும்பெல்லாம் வெட்டி வச்சுருந்தோம்ல, அதில் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் லீக் ஆகாத அளவுக்கு அழுத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்சியில் எடுத்து இதில் 2 காம்போனன்ட் இருக்கும், அந்த 2 காம்போனன்ட்டையும் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஸ்பீடாக உங்களுக்கு காட்டியிருப்பேன். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல ஒட்டிடுவோம். கேஸ் லீக் ஆக இருக்கிறதுக்கு தான் இந்த எம்சியில் நம்ம ஒட்டுறோம். இப்போ நம்ம ஒட்டியாச்சு. அடுத்தது இதுக்குள்ளே புல்லட் செய்கிறதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு சாட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக சின்ன பீஸ் சாட் எடுத்துக்கோங்க. இப்போ ஆணி எடுத்துருவோம். 2 எடுத்துக்கோங்க, சின்ன ஆணியாக எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து சாட்டை வந்து நான் கட்டமாக வெட்டிக்கிட்டேன். நீங்கள் சிசரை வச்சு வெட்டுங்க. Hold tight.
இப்போ நம்ம ரெண்டு பீஸ் வெட்டியாச்சு. இப்போ ரெண்டு பீஸையும் அப்படியே சுருட்டிக்கலாம். நம்ம சுருட்டி அந்த உள்ளார போகிற மாரி இருக்கான்னு பார்த்துக்கோம். இப்போ நம்ம ஃபெவிகாலை வச்சு ஓட்டிப்போம். இப்போ பைப்பு உள்ளே வச்சு தேவையில்லாத பீஸெல்லாம் நம்ம சிசர் யூஸ் பண்ணி வெட்டிடுவோம். நல்லா கரெக்டாக ஃபிட் ஆகிறதா பார்த்துட்டு நீங்கள் சிசரை வச்சு தேவையில்லாத பீஸ் வெளில இருந்ததுன்னா அதை சிசரை வச்சு வெட்டிக்கோங்க. இதேமாரி ரெண்டுத்தையும் வெட்டிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை புல்லட் தேவையோ நீங்கள் அத்தனை இது செஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ரெண்டு இது போதும். அதனால் நாங்கள் ரெண்டு புல்லட் செஞ்சுக்கிட்டோம். அதேமாரி இன்னொரு இதையும் செஞ்சுக்கோங்க. சுருள் மாரி செஞ்சிருந்தோம்ல, அதில் மின்னடி இருக்கிறத மட்டும் வெட்டிப்போம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஆணி ஃபிட் பண்ண போகிறோம். ரெண்டு இதுக்கும் வெட்டிக்கோங்க. சின்ன ஆணியாக எடுத்துக்கோங்க, பெரிய ஆணியாக எடுக்க வேண்டாம். புல்லட்டை யூஸ் பண்ணி ஹியூமன் பீயிங்ஸ் மீது நீங்கள் அடிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த புல்லட் யூஸ் பண்ணால் ரத்தம் வரும். இந்த கன்னை சேஃப்டியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு புல்லட் செஞ்சாச்சு, அடுத்த புல்லட் செஞ்சிருவோம். இப்போ நம்ம உள்ள ஆணி வச்சோம்ல, அந்த ஆணிக்கு வந்து உள்ளே வந்து நம்ம ஃபெவிகாலை வச்சு ஓட்டிப்போம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அந்த ஹோலில் வந்து நீங்கள் சென்ட் அடிச்சுட்டு டக்குன்னு நீங்கள் வந்து லைட்டரை உள்ளே ஃபிட் பண்ணிடணும். இல்லைனா அந்த கேஸ் வந்து அப்படியே ஏராக போயிடும். இப்போ நம்ம சென்ட் அடிச்சுட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் புல்லட்டை நம்ம போட்டு போனோம். புல்லட் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. புல்லட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம சென்ட் அடிச்சிருவோம். நீங்கள் சென்ட் அடிச்சுட்டு சீக்கிரமாக லைட்டரை சொல்லிவிடுங்க, இல்லைன்னா யாராக போயிடும். இப்போ நாங்கள் செஞ்ச ஃபன் மூமெண்ட்டை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க. நீங்கள் அட்டம்ப்ட் 3, 4, 5 அதை மட்டும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்க்காதீங்க, சேஃப்டி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
We'll be right back.